உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 29ஆம் திகதி ஜனவரி மாதம் 2024 சோம வாசலம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை. சோபகிருது வருடம் தை மாதம் 15ஆம் நாள் சதுர்த்தசி திதி பூர நட்சத்திரம் சித்த யோகம் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 8 மணி முதல் 9:30 வரை. இன்றைய தினம் யமகண்டம் 11 மணி முதல் 12:30 வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12:30 முதல் 2 மணி வரை. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மாஷம் நன்மை, ரிஷபம் நலம், மிதுனம் கவனம், கடகம் கஷ்டம், சிம்மம் பரிவு, கன்னி உயர்வு, துலாம் பரிசு, விருச்சிகம் செலவு, தனுசு ஆரோக்கியம், மகரம் வெற்றி, கும்பம் லாபம், மீனம் நற்செய்தி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கேன். அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். என்னட்ட நிறைய கேட்கப்படக்கூடிய கேள்வி. ஒரு நாளைக்கு 2 பேராவது ஃபோன் எடுத்து இந்த விஷயத்தை கேட்பினோம். நேரில் வரைக்குள்ளே நிறைய பேர் இந்த ஆசூசங்களை பற்றி கேட்பினோம். துடக்கு தீட்டு என்றால் என்ன, தீட்டு தொடக்க பற்றி பேசுங்கோண்டே நிறைய பேர் என்னட்ட சொல்லியிருக்கிறோம். இதை பற்றியெல்லாம் பேசுங்கோ ஐயா, எத்தனை என்ன நடந்தால் எவ்வளவு காலம் தீட்டு, இந்த தீட்டு தொடக்க பற்றின முறை என்ன, எந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லிப்பட்டிருக்கு, இதுகளெல்லாம் பேச சொல்லி நிறைய பேர் கேட்கணும். அதனால் இன்றைக்கு அது ஒரு பெரிய பகுதி. ஆசூச விசய ரத்னகா என்ற ஒரு புஸ்தகமே இருக்குது. ஆசூசம் என்றால் தீட்டு தொடக்கு. ஆசூச விஷய ரத்னாகா ரத்னாகாரம் என்ற ஒரு புஸ்தகம் இருக்குது. தீட்டு தொடக்க பற்றியே அந்த புஸ்தகம் பூரா எழுதியிருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்குது. இன்றைக்கு பொதுவாக என்னட்ட கேட்கப்பட்ட கேள்விகளை வச்சு நான் இதை சொல்லுறேன். இறந்த வீட்டுக்கு போய் வந்தால் அந்த நாள் ஆலயத்திற்கு போகலாமா? ஐயா, நான் இன்றைக்கு ஒரு செத்த வீடு, காலையில் செத்த வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், நான் கோயிலுக்கு போகலாமா என்று ஒருத்தர் கேட்கிறார். இதற்குண்டான விடையை பற்றி இன்றைக்கு பார்ப்போம். ஆசூசம் என்பது 3 வகையில் எங்களுக்கு வருது. ஆசூசம் என்றால் தொடக்கு, தீட்டு தொடக்கு. 1, ஒருவர் மரணம் அடைந்தால் அது எங்களுக்கு தொடக்கு. இந்து சமயம் சொல்லுது, ஒருத்தர் மரணம் அடைந்தால் தொடக்கு. மரணம் அடைஞ்சால் மட்டும்தான் தொடக்குன்னா இல்லை, ஜனனம் அடைந்தாலும் தொடக்கு. ஒரு புல்லை பிறந்துட்டதுன்றா தொடக்கு. ஒரு இடத்துல ஒரு குழந்தை பிரசவம் ஆகிட்டதுன்றா அதற்கு சில நாட்கள் தொடக்கு. ஒரு பிள்ளை ருதுவானால், ஒரு பெண் பிள்ளைகள் வயசுக்கு வந்தால், பெண் பிள்ளைகள் ருதுவானால் அதுவும் தொடக்கு. அப்போ 3 வகையான தொடக்கை பற்றி நான் சொல்லிட்டேன். இந்து மக்கள் இதை கை கொள்ளுகின்றார்கள், இன்றளவும் கை கொள்ளுகின்றார்கள். ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாருன்னா அது தொடக்கு. ஒரு புல்லை பிறந்ததுன்னா அது தொடக்கு. ஒரு புல்லை ருதுவாகினா இது தொடக்கு. 3 தீட்டுக்களை பற்றி எங்களுடைய சாஸ்திரம் சொல்லுதோ, நான் அதை பற்றி பிறகு விவரமாக பேசுகின்றேன். இன்றைக்கு ஒருத்தர் செத்து போனேன், அந்த செத்த வீட்டுக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலையை காலையில் போயிட்டு வந்துட்டேன். பின்னேரம் கோயில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு போவேன், பின்னேரம் போகலாமா என்று கேட்குறார் கேள்வி. அதாவது காலையில் மரண வீட்டுக்கு போயிட்டு வந்தால் அல்லது மரண வீட்டுக்கு போயிட்டு வந்த அன்றைய தினம் ஆலயத்திற்கு செல்லலாமா, செல்லக்கூடாது? ஒரு செத்த வீட்டுக்கு நீங்கள் போனீங்களா இருந்தால் அன்றைக்கு நீங்கள் கோயிலுக்கு போகக்கூடாது. இந்த செத்த வீட்டுக்கு நீங்கள் போடுறதை 2 வகையாக பிரிக்கிறோம். 1, செத்த வீட்டுக்கு போகிறீங்கள், அப்படியே நின்று பார்க்குறீங்கள், உடனே திரும்பி வந்துட்டீங்கள்.
அங்கே எந்த காரியமும் நீங்கள் செய்யவில்லை. அங்கே போய் ஒரு தண்ணி குடித்தா கூட துடக்கு. செத்த வீட்டில் போய் சாப்பிட்டீங்கள்னா துடக்கு. செத்த வீட்டில் போய் மையத்தை தொட்டீர்கள், பிரேதத்தை தொட்டீர்கள் என்றால் துடக்கு. பிரேதத்தை தூக்குனீர்கள் என்றால் துடக்கு. வாய்க்கரிசி போட்டீங்கள்னா துடக்கு. தலைக்கு எண்ணெய் வச்சா துடக்கு. இதெல்லாம் துடக்கு. நீங்கள் எதுவுமே செய்யலை. ஐயா, நான் எண்ணெய் வைக்கலை, வாய்க்கரிசி போடலை, பிரேதத்தை தொடலை, அங்கே போய் ஒரு தண்ணி கூட நான் குடிக்கலை, சாப்பிடலை, சும்மா போனேன் ஐயா. அங்கே பாலரில் வச்சுருந்தாங்க, மல்சாலாவில் வச்சுருந்தாங்க, நான் போனேன், நின்று பார்த்தேன், திரும்பி வந்துட்டேன். இப்படியாக இருந்தால் கூட அன்றைய தினம் நீங்கள் வீட்டுக்கு வரணும், நல்லா தலைக்கு குளிக்கணும். தலைக்கு குளிக்கிற தண்ணியோடு கொஞ்சம் மஞ்சள் தூளை சேர்த்து குளிக்கலாம், கொஞ்சம் பால் சேர்த்து குளிக்கலாம். வசதி உள்ளவர்கள் கோமயம் கோசலத்தை எடுத்து கூட தலையில் ஊற்றி குளிக்கலாம். அப்படி குளித்ததற்கு பின் நெருப்பை தொட்டு கும்பிட வேண்டும். நல்லா குளிக்கிட்டு நெய்யை கொஞ்சம் சாப்பிட வேண்டும். ஒரு கையில் ஒரு தேக்கரண்டி நெய்யை விட்டு அதை வாயில் விட்டு சாப்பிடுங்க. அக்னியை தொட்டு கும்பிட வேண்டும். பசுவுக்கு உங்களுடைய கைகளினால் உணவு இவ்வளவும் செஞ்சதுக்கு பிறகு அடுத்த நாள் வேணுமென்றால் நீங்கள் கோயிலுக்கு போகலாம். எந்த மையத்தை தொட்டாலும் சரி, தொடாட்டியும் சரி, வாய்க்கரிசி போட்டாலும் சரி, போடல் என்றாலும் சரி, செத்த வீட்டுக்கு இன்றைய தினம் போனீங்களோ அடுத்த நாள் தான் நீங்கள் ஆலயத்திற்கு செல்லலாம். அதுவும் நான் சொன்ன மாதிரி அங்கே சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, தொடக்கூடாது, தூக்கக்கூடாது, சுடலைக்கு போகக்கூடாது. இப்படியாக இருந்தால் அடுத்த நாள் நீங்கள் ஆலயத்திற்கு செல்லலாம். சரி ஐயா, நான் போய் மையத்துக்கு எண்ணெய் வச்சிட்டேன், பிரேதத்தை தூக்கிட்டேன், சுடலைக்கு கொண்டு போனேன், எரியும் ஊட்டு மட்டும் நான் பார்த்து கொண்டு இருந்தேன், வாய்க்கரிசி போட்டேன், இதெல்லாம் செஞ்சால் என்ன ஐயா? ஆக குறைந்தது 16 நாட்களுக்காவது உங்களுக்கு துடக்கு உண்டு. இல்லாட்டி 31 நாள், அதாவது இறந்தவர்களோட தீட்டு உள்ளவர்கள், தீட்டுன்றால் இறந்தவரோட பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகளுக்கெல்லாம் 31 நாள் துடக்கு. நீங்கள் 16 உங்களுக்கு துடக்கு இல்லை, நான் பெரியப்பாட பிள்ளையுமில்லை சித்தப்பாட பிள்ளையுமில்லை, இறந்து போனவர் என்னுடைய நண்பர் அல்லது குரு அல்லது பழக்கமானவர்கள் என்றால் 16 நாளைக்கு நீங்கள் ஆலயம் செல்லக்கூடாது. என்ன செஞ்சீங்கள்டா? பிரேதத்தை தூக்கிட்டீங்க, வாய்க்கரிசி போட்டீங்கள், தலைக்கு எண்ணெய் வச்சீங்கள், தூக்கி கொண்டு சுடலைக்கு போனீங்கள். இந்த மாதிரி செஞ்சால் 16 நாளைக்கு உங்களுக்கு துடக்கு. எப்பவுமே நீங்கள் செத்த வீட்டுக்கு போயிட்டு வந்தால் ஒரு கொஞ்சம் நெய் வாயில் ஒரு கையில் ஊற்றி கொஞ்சம் நெய்யை சாப்பிடுங்கோ, பசு மாட்டுக்கு சாப்பாடு கொடுங்கோ, அக்னியை தொட்டு கும்பிடுங்கோ, நல்லா தலைக்கு குளியுங்கோ, குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் பால் அதை மஞ்சள் மா சேர்த்து சுடலைக்கு போயிட்டு வந்தால் இப்படியெல்லாம் செய்து குளியுங்கள். சரி, இது ஒரு விஷயத்தை செஞ்சாச்சு. உண்ணுதல், பிரேதம் தூக்குறதல், வாய்க்கரிசி போகிறது, என்ன எல்லாம் செஞ்சால் 16 நாள் தீட்டுன்னு சொல்லியாச்சு. உறவினர்களுக்கு 31 நாள் தீட்டு உண்டு. ஒருத்தர் இறந்து போன, அவரோட அண்ணன் தம்பிக்கு தீட்டு, அவருடைய அப்பாட அண்ணன் தம்பியிட பிள்ளைகளுக்கு தீட்டு. ஆண் வாரிசுகள் என்று சொல்கிறோம், பெரியப்பாட பிள்ளைகள், சித்தப்பாட பிள்ளைகள், இறந்து போனவருடைய தந்தை, தந்தையின் அண்ணன் தம்பியிட பிள்ளைகள், ஒண்ட விட்ட அண்ணன், ஒண்ட விட்ட தம்பி, எல்லாருக்கும் தீட்டு. கன்னி பெண்களுக்கு தீட்டு குறைவு. திருமணம் முடித்து விட்டால் யாரை திருமணம் முடிக்கின்றார்களோ அந்த கணவனின் தீட்டுத்தான் அவருக்கு சேருமே தவிர தகப்பனின் சீட்டு பிள்ளைக்கு சேராது. பிள்ளை மகள் கல்யாணம் முடிச்சிட்டா அப்போ துடக்கு இல்லை. மகள் வந்து புருஷன் அண்ணன் தம்பி இறந்தால் அவருக்கு துடக்கே தவிர தன்னுடைய அண்ணன் தம்பியிட தீட்டு அவர்களுக்கு வராது. என்றைக்கு கன்னியாதானம் செய்து கொடுக்கின்றீர்களோ, என்றைய தாலி கட்டி கணவனோடு அனுப்புகின்றீர்களோ, அன்றைய தினத்தில் இருந்து கணவனுக்கு உண்டான தீட்டுக்களை எல்லாம் மனைவி அனுபவிக்க வேண்டும். மனைவியிட வழியில் தீட்டுக்கள் எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. கணவன்ட தீட்டு, கணவன்ட அப்பா இருந்தால் இவருக்கு தீட்டு, அப்பாட அண்ணன் தம்பி இருந்தால் தீட்டு, இந்த மாதிரியான தீட்டு விஷயங்கள் இருக்குது. உறவினர்களுக்கு பெரியப்பா பிள்ளைகள், சித்தப்பா பிள்ளைகள், மரணமடைந்தவர்களுடைய அண்ணன் தம்பி இவர்களுக்கெல்லாம் 31 நாள், தர்மசாஸ்திரத்தில் 31 நாள் தீட்டை பற்றி சொல்லுது. 30 இரவுகள் இறந்த அண்டையிலிருந்து 30 இரவுகள் தாண்டி 31வது நாள் காலையில் சூரியன் உதிக்கும் போது தான் அவர்கள் ஐயரை கூப்பிட்டு, ஐயாவை கூப்பிட்டு புண்ணியாவாசனம் செய்ய வேண்டும், தீட்டை கழிக்க வேண்டும். அண்டைக்குத்தான் உறவினர்கள் எல்லாம் அதில் கலந்து கொண்டு பஞ்சகவியத்தை வாங்கி குடிச்சு கொண்டு அங்கே புண்ணியாத்தினி தெளிக்கிறத தலையில் தெளிச்சு கொண்டு
முடிஞ்சால் கொஞ்சம் தண்ணியை வாங்கி அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகள் கொண்டு போய் வீட்டிலையும் தெளிச்சு கொள்ளுங்க, அன்றைக்கு தான் திட்டு தரும். உணவு உண்ணாமல் நீர் குடிக்காமல் பிரேதத்தை தொடாமல் வந்தால் ஒரு நாள் திட்டு உங்களுக்கு உண்டு. அங்கே போய் நாங்கள் சாப்பிடலையா, தண்ணி குடிக்கலையா, ஒன்றுமே செய்யாமல் வந்தீங்கன்னா ஒரு நாள் திட்டு இருக்குது. அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் செத்த வீட்டுக்கு சுடலைக்கு போயிட்டீங்கள்ட்டு வையுங்க, உங்களுக்கு தீட்டு தீட்டு இல்லை, உறவினர் உறவினர் இல்லைன்றது வேறு. நீங்கள் சுடலைக்கு போயிட்டீங்களா, அந்த கேட்டை தாண்டி பிரேதத்தோடு சுடலைக்கு போயிட்டீர்களாக இருந்தால் அன்றைய தினம் ஆலயத்திற்கு போக முடியாது. கோயிலுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள சாமி படத்துக்கும் நீங்கள் தீபம் ஏற்றவோ பத்தி காட்டவோ பூஜை பண்ணவோ உங்களுக்கு தகுதி இல்லை. நீங்கள் நல்ல வீட்டுக்கு வெளியில் வச்சே தண்ணியை தலையில் தெளிச்சிட்டு வீட்டுக்கு வெளியில், அந்த காலத்தில் அதுக்கு தான் வீட்டு வாசலில் கிணறு வச்சுருந்தாங்க, தீட்டு துறக்கெல்லாம் குளிச்சுட்டு தான் வெளியில் வருவேன். இப்போ வீட்டுக்குள்ளே பாத்ரூம் இருக்குது, நான் வீட்டுக்குள்ளே தான் போகணும்னாலும் கொஞ்சம் மஞ்சள் தண்ணியை வெளியில் வச்சு அதில் பால் ஊற்றுங்க. பாலில் பஞ்ச கவ்யமும் சேர்ந்துருக்கு, கோமலம் கோமயம் கோசலம், அதே நேரத்தில் பால் தயிர் நெய் எல்லாம் பாலுக்குள்ளே இருக்குது. அதனால் கொஞ்சம் தேக்கரண்டி பாலும் நெய் பாலை விட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு தலையில் தண்ணியை தெளிச்சிட்டு வீட்டில் போய் வடிவாக குளியுங்க, உடுப்புகளெல்லாம் வெளியில் போடுங்க. துவைச்சதுக்கு பிறகு தான் நடுக்க வடுக்கும். அப்போ நீங்கள் ஒரு முறை சுடலை மயானத்திற்கு சென்று விட்டீர்களாக இருந்தால், பிரேதம் எரிவதை பார்த்து விட்டீர்களாக இருந்தால், பிரேதத்தோடு சேர்ந்து நீங்கள் சென்று விட்டீர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தீட்டு. நீங்கள் வீட்டுக்குள்ளுக்கே வரக்கூடாது, குளிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரணும். அன்றைய தினம் கோயிலுக்கு போகக்கூடாது, வீட்டில் உள்ள சாமி படங்களையும் நீங்கள் கும்பிடக்கூடாது. இதை ஆசூசம் வந்து சொல்லுது. அதே நேரத்தில் பிள்ளை பிறந்த வீட்டுக்கு போனாலும் ருதுவாகினவர்கள் வீட்டு, ஒருத்தருக்கு நண்பருக்கு பிள்ளை பிறந்துட்டு அவைட்ட வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு துடக்கு உண்டு. மரண தீட்டை விட ஜனன தீட்டு அதிகம், அதனால் அதுவும் நீங்கள் குளிக்க வேணும். ஒரு பிள்ளை ருதுவாகின வீட்டுக்கு போனாலும் நீங்கள் குளிக்க வேணும். என்ன நேர்களே, இன்றைய தினம் ஆசூசத்தை பற்றி ஒரு சிறிய பகுதியை விளங்கி கொண்டீர்கள். நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.